வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸில் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்மெட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபார்ம் பி தேர்ட் ஷெட்யூல் இது அப்படியே நம்ம எடுத்துடணும். ஓகேவா, ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சம்டைம்ஸ் இதை கூட நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March அப்படின்னு போட்டால் போதும், எந்த இயர் கொடுக்குறாங்களோ அது. நெக்ஸ்ட் பர்டிகுலர்ஸ், ஷெட்யூல் நம்பர், கண்டிப்பாக ஷெட்யூல் நம்பர் நம்மளுக்கு வேணும், இயர் எண்டிங், கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர். ஓகேங்களா, இந்த இயரோடது லா நெக்ஸ்ட் இயரோடது லாஸ்ட் இயர் சாரி லாஸ்ட் இயரோட ரெண்டு எழுதணும். ஓகேவா, இது வந்து கரண்ட் இயர், இது வந்து ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட டீட்டெயில்ஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை டோட்டல் பண்ணிக்குவோம். அதை டோட்டல் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ அதை என்ன பண்ணுவோங்க, லெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்மளுக்கு வரும். ஸோ டோட்டலாக நம்ம வந்து என்னென்ன இன்கம்ஸ் எடுத்திருக்கோம், ஓகேவா, அதுலேருந்து என்ன பண்ணுங்க, லெஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே வந்து பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்கம்மை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ரிலேட்டட் டு, இப்போ வந்து பேங்க்கில் டைரெக்டாக ரிலேட் ஆகுது இல்லைங்க, டெபாசிட்டு. டெபாசிட் பண்ணோம்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நாம் லோன் எடுத்திருந்தால் பேங்க்குக்கு இன்கம், ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ்டு, பேங்க் நம்ம லோன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, அது இன்கம். ஓகேங்களா, ஸோ அதர் இன்கம் அப்படிங்கிறது இப்போ அமௌண்ட் அதிகமாக இருக்குது, யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுக்கு லோன் எடுக்கலை, அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே டிவிடெண்ட் வரலாம். ஸோ அந்த மாதிரி இன்கம்ஸ் வரும், அது வந்து அதர் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்னடு வந்து டைரெக்டாக வர்ற இன்கம், டைரக்ட் பிஸ்னஸ் மூலமாக. பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னங்க, அந்த இடத்துல மணியை பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுது, அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் எடுக்கணும். ஓகேவா, அதில் மணி மூலமாக த்ரூ வர்றது இன்ட்ரெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு டைரக்ட் இன்கம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது டெபாசிட் பண்ணி அதில் இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேங்க்குக்கு அப்போ 2 types ஆஃப் இன்கம்ஸ் இருக்குது, டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அதர் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, 13, 14. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்கம் எடுத்துகிட்டோம், அதுக்கப்புறம் லெஸ் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸையும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்ட்டு. டைரக்ட் அப்படிங்கிறது இப்போ டெபாசிட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க பேங்க் என்ன பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அது வந்து அவங்களுக்கு டைரக்ட். ஓகேவா, அதாவது இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ் அப்பாயின் பண்ணி, ஸ்டாஃப் அப்பாயின் பண்ணி, அது மூலமாக தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், பேங்க் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவை எக்ஸ்பென்சஸ், லைட்டிங் சார்ஜு, டேபிள் சேர், இந்த எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் ஆகிற எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி, பென், பென்சில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் லேட்டர் டூ அப்படிங்கிறது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்கிறோம். அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அந்த பேங்க்கை ரன் பண்ணுறதுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, இன்கம் எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் பிரிச்சிருக்கோம். இது 13, இது 14. ஸோ 15, 16 அவ்வளோதான் பாருங்கள், 15, 16. அது கூட என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பென்சஸோட ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி வரதில் இப்போ ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த இயரோட ப்ராஃபிட்டு ப்ளஸ் லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம், இல்லை அப்படின்னா லாஸ் அப்படின்னா லெஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் டெஸ் அப்ரிசியேஷன், அப்ரோப்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ வந்த இன்கம்லேருந்து என்ன பண்ணுங்கள், நம்ம ரிசர்வ்ஸ் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும் அப்படிங்கிறக்காக அந்த ஃபண்டை நம்ம கொஞ்சம் எடுத்து வைப்போம் இல்லைங்களா. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 1 lakh rupees வந்திருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணோம், நம்ம குழந்தைகளுக்கு ஃபீஸ் பே பண்ணோம், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படிங்கிறக்காக ஒரு 10,000 monthly எடுத்து வைக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம ரிசர்வ் அப்படின்னு ஃபேமிலியில் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்தால் அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுரி ரிசர்வ்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ், ட்ரான்ஸ்ஃபர் டு கவர்மெண்ட் வேறு ப்ரொப்போஸ் டிவிடெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அது போக எவ்வளோ வருது டோட்டல் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். இன்கம் 2 ஷெட்யூலாகவும் எக்ஸ்பென்சஸ் 2 ஷெட்யூலாகவும் பிரித்து போட்டிருக்கோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் வரும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.